பேச்சல் தண்டியார் பேட்டிலேருந்து வரேன். பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு, நல்லா அட்டன் பண்ணலாம். நான் 1 இயர் தான், 1 மந்த் தான் வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதுலேயே வந்து நம்ம சமைச்சு நம்ம புக்கை படித்தாலே நல்லாவே அட்டன் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைச்சு. ஆனால் கிடையாது, ஃபிசிக்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் இன்னும் கூட நல்லா பண்ணியிருக்கு. மை நேம் இஸ் புவனா, நான் ஆவடியிலேருந்து வந்துட்டு வரேன். ஸோ நான் சிபிஎஸ்சிலாம் படித்தேன், ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷர் நான். ஸோ இப்போ வந்து எழுதியிருக்கேன். பேப்பர் நார்மலாக தான் இருந்துச்சு, எனக்கு வந்த பேப்பர் நார்மலாக இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் செக்ஷன் பியில் எனக்கு டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து லாஸ்ட் கொஞ்சம் லாஸ்ட் டேனால் நான் சரியாக ப்ரிப்பேர் ரிவைஸ் பண்ணல ஃபார்மில். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் செக்ஷன் பி கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மாட்ரேட்னா எனக்கு வந்து நான் சிபிஎஸ்சியில் படித்தனால எனக்கு அங்கே கொடுத்த ட்ரைனிங்கும் ப்ளஸ் கோச்சிங்கில் கொடுத்ததும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு, எனக்கு மாட்ரேட்டாக இருந்துச்சு, பரவாயில்ல, அட்டன் பண்ணலாம். என் பேர் வந்து அறிவு செல்வி. நான் இப்போ வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக இந்த சென்டருக்கு வந்திருந்தேன். க்வெஸ்சன் பேப்பர் வந்து ஒரு நல்லாவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அதுலேயுமே பயாலஜி கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலுமே வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓரால் க்வெஸ்சன் பேப்பர் வந்து மோரலாக இருக்கிறது ஈஸியாக இருந்துச்சு. லைக் வந்து பேலன்ஸ்டான பேப்பர் தான், லைக் வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஈஸின்னு சொல்கிறேன், பேலன்ஸ்டான பேப்பர். நான் சைத்தன்யாலேருந்து படித்தேன், இந்த 1 மந்த் தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஓகேவாக இருந்துச்சு பேப்பர், ஃபிசிக்ஸ் டஃப்பாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்துச்சு, பாட்னி பரவாயில்ல. நீட் எக்ஸாம் எழுதி வந்துக்கிறேன். நீட் எக்ஸாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க, ஸ்கோர் பண்ணலாம் ஒரு 500 பக்கம் ஸ்கோர் பண்ணலாம். ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப சம்ஸ் அதிகமாக கேட்டிருந்தாங்க, அது டிரைவ் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. டைம் தான், டைம் மேனேஜ்மெண்ட் தான் பார்த்தல, மற்றபடி ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், பயாலஜி தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, எழுதிடலாம். மேக்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ஈஸியாக பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா. உன் பேர்? ஸ்டேட் போர்ட் சென்டர் போர்ட் பண்ணி ஸ்டேட் போர்ட் ஈஸியா? ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாட்டேன். எப்படி இருந்ததுப்பா? பரவாயில்ல, ஈஸியா தான் இருந்துச்சு. தம்பி உனக்கு எப்படி இருக்கு?